ஞானவேல் இயக்கத்தில் எஸ்பி அதியன் எனும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் வேட்டையன். படத்தை பார்த்த ரசிகர்கள் வேட்டையனில் படம் முழுக்க ரஜினிகாந்தின் ஆதிக்கமாக உள்ளது. ஆனால் கிளைமேக்ஸின் போது அனைத்து கதாபாத்திரங்களும் ஸ்கோர் செய்கிறார்கள், மிரட்டுகிறார்கள். பேட்டரி எனும் திருடனாக வரும் பகத் பாசில் நடிப்பு அருமை, அவர் தனித்து தெரிகிறார் என கருத்து தெரிவித்தனர். இந்த ஆண்டு வெளியான தமிழ் படங்களில் விஜயின் கோட் படத்தை அடுத்து மிகப்பெரிய ஓபனிங் கிடைத்திருப்பது வேட்டையனுக்கு தான். பண்டிகை கால விடுமுறை என்பதால் வேட்டையன் படத்தை பார்க்க பலரும் தியேட்டருக்கு சென்றுள்ளனர். இதனிடையே வேட்டையன் படத்திற்கு நாளுக்கு நாள் ஆதரவு அதிகரித்து வருவதை அடுத்து நாடு முழுவதும் ஸ்கிரீன்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக லைகா புரொடக்ஷன் நிறுவனம் அறிவித்திருந்தனர். இந்த படம் இன்றைய தினம் திரையரங்கில் 6வது நாளாக வெற்றிகரமாக ஓடி வரும் நிலையில படத்தின் அதிகாரப்பூர்வ வசூலை பட தயாரிப்பு நிறுவனமான லைகா புரொடக்ஷன் நேற்று அறிவித்துள்ளது. படம் இதுவரை 240 கோடி சர்வதேச பாக்ஸ் ஆபீஸில் கடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்டை தொடர்ந்து வருவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது. படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் இந்தியில் பான் இந்தியா படமாக வெளியான நிலையில தொடர்ந்து வார நாட்களிலும் படத்தின் வசூல் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில படம் 5வது நாள்ல உலகம் முழுவதும் சுமார் 15 கோடிகளிலிருந்து 20 கோடிகள் வரை வசூல் செய்திருக்கும் என பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. ஏற்கனவே முதல் 4 நாட்கள்ல படம் உலகம் முழுவதும் 240 கோடிகள் வசூல் செய்திருந்த நிலையில 5வது நாள் வசூலையும் கணக்கில் கொண்டால் ஏறக்குறைய 255 கோடிகளிலிருந்து 260 கோடிகள் வரை வசூல் செய்திருக்கும் என கூறப்படுகின்றது. இந்த செய்தி படக்குழுவினரையும் ரசிகர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.